எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்திருக்கிறது வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனெலாம் தாண்டி எங்கேயோ இருக்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு ஒரு மனிதனை தாண்டி இன்னொரு மனிதன் ரசிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதன். அந்த மாதிரி நான் வாழ்நாளில் முத முதல்ல பார்த்த செலிபிரிட்டி அவர் தான். நான் வந்து 5வது படிக்கும்போது எங்கள் ஊருக்கு வந்திருந்தாரு, அப்போ தூரத்துலேருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை பார்க்கணும்னு நினச்சேன், அதனால் எப்படி ரீச் பண்ணுன்னு தெரியல. ஸோ இப்போதான் என்னால் அவரை பார்க்க முடிஞ்சுது. அவர் வந்து அவரை பற்றி பேசுறதுக்குலாம் எனக்கு தகுதியும் இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. என்றைக்குமே அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ஒரு மனிதன்கிட்டேருந்து நூறு மனிதன் கற்றுக்கணும்னா அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டுருக்கேன், கற்றுப்பேன். கேப்டன் எங்கேயுமே போகல, எல்லாரும் மனசுலையும் கூடியிருக்காரு, என் மனசு நிறையா இருக்காரு. ஸோ லவ் யூ கேப்டன். இந்த இழப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. நான் கேப்டனை தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன், மரம்தான் நினைக்கிறேன். இதை நான் பார்த்தது அவ்வளோ பெரிய விஷயம். அவர் சிங்கம், அதை தாண்டி வந்துட்டு உண்மையாக பேசுறவர், அதை தாண்டி வந்துட்டு எல்பி மைனா அவரை மாதிரி ஒரு ஆள் பார்க்குறது கேப்டர் மாதிரி. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்னொரு வரவும் முடியாது. பெரிய உலக எல்லாமே அவர் இல்லை, அவரை பார்த்தா நாங்கள் எல்லாருமே உதவி பண்ணணும்னு நினச்சே வந்து அவரை பார்த்து தான். காசை பணமா போகும்போது அருணா கடை கூட உள்ளிட்டா விடுவான், போக நீங்களும் காசுமாரு. அது வந்து படத்தில் நடக்கிறதும் ஒரிஜினல் நடக்கிறதும் கேப்டன் வாழ்க்கையில உண்மையாக இப்போ நடக்கும் தவிர மற்ற எதுலேயும் நடக்க சினிமாவில் ஒன்றுக்கும் இதில் ஒன்றுக்கும். ஆனால் கேப்டன் மட்டும் தான் இயல்பான வாழ்க்கையும் சரி சினிமாவுக்கும் சரி ஒரே மாதிரி நடக்கிற அவர் மட்டும்தான். நல்ல மனிதனையும் அஞ்சாம் நெஞ்சும் கொண்ட ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லுறத விட நான் அவரை எப்படி சொல்ல விருப்பப்படுறேன்னா, தன்னோட கொள்கைக்காக பணத்துக்கு விலை போகாம உண்மையாவே மக்களுக்காக செயல்படணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு நல்ல அரசியல்வாதி. அவர்கிட்ட இருந்து நிறைய நடிகர்கள், மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழகத்துல இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அரசியல்வாதிங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கணும். நடிகர்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரோட ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டுக்குன்னு தனி சாப்பாடு போடுவாங்க. ஷூட்டிங்ல வேலை செய்யற, அதாவது அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் இன்னொரு இடத்துல சாப்பாடு போடுவாங்க. ஆனா கேப்டனோட லொகேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும்தான் எல்லோருக்கும் சமமான சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையோட எல்லாரும் பேசுவாங்க. அதே போல எங்களோட நடிகர் சங்க கட்டிடம், அது யாரு காப்பாத்துவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல நீங்க யார் எடுத்ததை நடத்துறீங்க அப்படின்ற போது யாருமே முன் வராத போது கேப்டன் அவர்கள் மட்டும்தான் வந்து அதை எடுத்து நடத்தி ஒரு மிகப்பெரிய கலை நிகழ்ச்சி நடத்தி பணம் திரட்டி நடிகர் சங்க கட்டிடத்தையே காப்பாத்திருக்காங்க. அப்படிப்பட்ட கேப்டனுக்கு இந்த நேரத்துல நம்ம வந்து எப்படி நன்றி சொன்னாலும் பத்தாது. ஒரு நல்ல அரசியல்வாதியை, மக்களுக்காக உண்மையாவே சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நல்ல அரசியல்வாதியை தமிழகம் இன்னைக்கு எழுந்து விட்டது. கேப்டனுடைய மறைவு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இப்போதான் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ரொம்ப காலையில் ஓடி வந்திருக்கோம். முதல்ல அந்த மனிதனுடைய மறைவுக்கு அவருடைய ஆன்மா இடைவெளி சேரணும்னு முதல்ல நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அவரோட நான் தவசி படம் பண்ணேன். அவரை மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை பார்க்கவே முடியாது. ஆத்த நிறைய பேர் அதை சொன்னாங்க, அவ்வளோ பேர் சொன்னதும் உண்மைதான். அது அப்படி தான் இருந்தார், அவர் அப்படி தான் எங்களை பார்த்தார். எல்லோரையும் அறிமுக டைரக்டரு, சின்ன டைரக்டரு, பெரிய டைரக்டர், அப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் அவரை பொறுத்தவரை டைரக்டர் தான். அந்த மரியாதையை அப்படி கொடுப்பார். நேராக ஒன் டு ஒன் பேசும்போது கூட என்ன உதவி அப்படின்ற மாதிரி உரிமையாக பேசுவார். ஆனால் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுறாருன்னா டைரக்டர் என்ன சொல்கிறார் கேளுன்னு தான் சொல்லுவார். அந்த டைரக்டருங்கிற ஒரு பொறுப்புக்கு ஒன்று மரியாதையை அப்படி கொடுக்கக்கூடிய பெரிய சீனியர். அப்போலாம் நான் படம் பண்ணும்போது தவசி பண்ணும்போது பெரிய சீனியர், மார்க்கெட்டில் எங்கேயோ இருக்கிற ஒரு பெரிய நடிகர். அவர் நம்மளாம் பேர் சொல்லி கூப்பிட்றது எந்த விதத்துலையும் கிடையாது. வயசுலேயும் சின்ன பையன் எல்லாமே ஓகே. ஆனாலும் அவர் அந்த டைரக்டரில் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறதால டைரக்டர் கேளு, டைரக்டர் கேளுங்கிற வார்த்தையை சொல்லுவார். எனக்கு அப்போலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் அதுக்கு முடி தெலுங்குல ரெண்டு படம் பண்ணிட்டேன், அதுக்கு அவசியம் கூட தெலுங்கு ரெண்டு படம் பண்ணிட்டேன், அந்த பெரிய கிட்ட படம் பண்ணியாச்சு. ஆனால் தெலுங்கு ஹீரோஸ் கிட்ட வேலை வாங்கும்போது அவங்க இதை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறத மாதிரி ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஏன்னா அந்த ஹீரோஸாகவே வாழ்ந்தவங்க, ஸ்டார்டம்ல பிறந்து பணக்காரனா பிறந்து வந்து வாழ்ந்தவங்க.
அவங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லும்போது அவங்க இதை பண்ணுவாங்களான்னு யோசிப்போம். அதே தாட்டில் நாங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு வந்தால இங்கே பொள்ளாச்சியில் ஒரு நாள் ஷூட் பண்ணும்போது பொன்னம்பளம் வாண்டடாகவே காலில் வந்து சேத்துல காலை விட்டுட்டு எடுத்துருவார், அதை வந்து டே கழுவுடா அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதை வந்து இவர் பண்ணுவாரா மாட்டாரான்னு சின்ன தயக்கம், ஏன்னா நான் அந்த பார்த்துட்டு வந்திருக்கேன், அந்த ஹீரோஸ் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனால் இவர் பண்ணுவரா மாட்டாரான்னு தயக்கத்தில் என்ன பண்ணுறேன், இவர் பார்க்குற மாதிரி வாண்டடாக நானே போய் டக்குன்னு அவர் பொன்னம்பளம் காலை பிடிச்சி கேமராமேன் கொஷின் கொடுக்குற மாதிரி அவர் காலை பிடிச்சி நானே தண்ணி எடுத்து கழுவுற மாதிரி, இப்போ ஓகே கொஷின் ஓகே வாங்குற மாதிரி கேட்குறேன். இதை பார்த்துட்டே இருக்கார் நேராக வந்துட்டார். அதுக்கு ஓய் நீங்கள் ஒரு நான் பண்ணுறாங்க இல்லை கப்டி நீங்கள் டேக்கில் பண்ணி இல்லை இல்லை நான் பண்ணுறேன் நான் பண்ணால் தான் நான் கரெக்டாக பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நான் அங்கே பார்த்துட்டு வர ஹீரோஸ் வேறு, இவர் இவ்வளோ பெரிய மார்க்கில் ஹீரோ இப்படி பண்ணுறாருன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அவர் சைவமாகவே அந்த உடம்பு சேர்ந்துங்கிறப்பெல்லாம் அவரை பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்த கேப்டன் வேறு, அப்படி ஒரு சிங்க மாதிரி இருப்பார். லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, நமக்கு ஒரு அவர் இருக்கும்போது வைப்ரேஷன் அப்படி இருக்கும் அந்த லொக்கேஷனில் செட்டிலெலாம் சைவத்தில் பார்க்கும்போதே கொஞ்சம் மனசு ரொம்ப சங்கரமாக இருக்கும். இப்படி இருக்காங்களே கேப்டன் இப்படி ஆகிட்டாங்க இப்படி இருக்காங்களே என்னடா அந்த அப்படின்னு தோணும். கடைசியில் ஆண்டவங்க வந்து போயிட்டான், ஒரு ஆத்ம சாந்தி அப்படின்னு இறைவன் வேண்டிக்கிறேன். ஆமாம் ஆமாம், அது வந்து அது என்னென்னா அந்த ஓப்பனிங் இன்ட்ரொடக்ஷன் சாங்கு ஏழு இமயமல எந்த ஊர் சாமி மேலே ஒரு சாங் வரும், அந்த சாங்கு தான் இன்ட்ரொடக்ஷன் சாங்கு. அந்த சாங்கில் தான் முத முதல் வந்து கேப்டன் சொல்கிறாங்க நம்ம கட்சி கொடியை வந்து அதை அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்க சீன் பண்ணுறப்பெல்லாம் இப்போ தான் வந்து கட்சியாக மாறுது. அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க, அந்த கும்பகோணத்தில் அந்த சாங் எடுத்தோம். அந்த சாங்கில் வந்து அந்த கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு அப்படி அந்த அதான் ஃபஸ்ட்டு அந்த சாங்கில் தான் அந்த கட்சி கொடி அறிமுகப்படுத்தினது. அது இன்ட்ரொடக்ஷன் சாங்கே வந்து கேப்டனுக்கான சாங்கு, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ஆத்மா சாந்தி அப்படின்னு. வணக்கம், நான் விஜய் விஸ்வா பேசுவேன். நானும் மதுரை தான். ஐயா வந்து சிங்கம் மாதிரி இருப்பார். அவர் நடிகர் சங்கத்தில் இருக்கப்போ டிவியில் பார்த்துட்டு இருந்தனா, இன்றைக்கி நடிகர் ஆகிறப்போ அவர் கூட சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலன் எனக்கு கிடைக்கல. ஆனால் அவர் மதுரையில் கள்ளழகர் சூட்டில் பார்த்து தான் நான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நடிகர் ஆகும். சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷன் முடியல. இருந்தாலும் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் அவரை பார்த்து வர எல்லாருக்கும் அவர் கடவுளாக இருந்து கடைசி வரைக்கும் முக்கியமாக எங்கள் நடிகர் சங்கத்தை நல்லபடியாக வழிநடத்தி, நடிகர் சங்கம்னா அவர் இருக்கப்போ எப்படி கம்பீரமாக இருந்துச்சோ, நடிகர் சங்கம்னு ஒரு பேர் சொன்னாலே அவர் எப்படி ஞாபகத்துக்கு வர்றாரோ அது மாதிரி அவர் கடவுளாக இருந்து எங்கள் நடிகர் சங்கத்தை எல்லாம் நடத்தணும். எல்லா பொதுமக்களுக்கும் அவர் கடவுளாக இருக்கணும்.